வனக்கோட்டம் மதுக்கரை வனச்சரகம் பொலுவாம்பட்டி பிளாக் 1 ஆர்எஃப் பக்கத்தில் 220 மீட்டர் தள்ளி அந்த வாளையார் டு மதுக்கரை போகிற வழியில் மங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்தப்ப சுமார் 9 மணிக்கு வந்து 3 யானைகள் வந்து மோதி அவை வந்து 2 யானைகள் வந்து 30 மீட்டர்லேயே வந்து அந்த பாலத்துலேருந்து கீழே விழுந்தோம். அப்புறம் வந்து ஒரு 140 மீட்டரில் தள்ளி ஒரு பெண் யானை வந்து அந்த இதுலேயே ட்ராக்லேயும் வந்து ட்ராக் ஆகி அங்கேயே வந்து சம்பவ இடத்துலேயே இறந்து போச்சு. இந்த துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கிறது. இது வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து 2 ரயில்வே லைன் போயிட்டுருக்குது, பி லைன் அப்புறம் வந்து ஏ லைன். பொதுவாக வந்து பி லைனில் வந்து அதிகமாக வந்து டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு இது, ஏ லைன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி அந்த ட்ராக் வந்து இங்கே செயல்பட்டுருக்குது. இப்போ இதில் என்னென்னா வந்து நேற்று வந்து இது இந்த இந்த ட்ரெயின் வந்து ஏ பி லைனில் போகிற மாதிரி தான் பொதுவாக போயிட்டுருக்கும். நேற்று வந்து ஏ லைனில் வந்து டுவர்ட்ஸ் வந்து சென்னை போகிறப்ப வந்து போயிருக்குது. இது வந்து எதிர்பாராத விதமாக வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதை வந்து எந்த எப்படி ஏற்பட்டது என்ன அந்த ஏற்கனவே வந்து வனத்துறைக்கும் வந்து ரயில்வே துறைக்கும் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி அந்த உரிய அந்த கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிருக்காங்கன்றதெல்லாம் வந்து விரிவான விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த இறந்த யானைகளில் வந்து ஒன்று வந்து பெண் யானை, அது ட்ராக்லேயே இருந்த யானை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயது மதிக்கத்தக்கது. இன்னொன்று வந்து கீழே அந்த பள்ளத்தில் இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு மக்னா யானை இருக்குது, அது கிட்டத்தட்ட 15 வயது மதிக்கத்தக்கது. அப்புறம் வந்து இன்னொரு யானை வந்து சுமார் 6 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானையும் வந்து அந்த இடத்துல இருந்தது. இப்போ இந்த 3 யானைகளும் வந்து அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு எடுத்து சென்று பிரேத பரிசோதனை செய்கிறதுக்கு வந்து வனத்துறை மூலமாக வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த உரிய முறைகளின்படி சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அப்புறம் வந்து என்ஜிஓ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லார் முன்னிலையும் வந்து இது உரிய முறையில் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. வனப்பகுதியில் இருக்கிறபோது இந்த 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து சொல்லி பார்த்தா முதலே ஒரு தடவை அது அவங்க வந்து கடைபிடிக்கிறத தான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மீட்டிங்லேயும் இந்த இரு துறை சார்ந்த மீட்டிங்லேயும் வந்துட்டு நம்ம வலியுறுத்திட்டு தான் வந்துகிட்ருக்குறோம். இப்போ வந்து அவங்க இந்த கிலோமீட்டர் தான் போயிருக்காங்களான்றதுன்றது நாங்கள் விசாரணை செஞ்சிட்ருக்கோம். அந்த ஸ்பீடோ மீட்டரில் வந்து அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்கோம். லோக்கோ பைலட்டில் வந்து என்ன எந்த சம்பவம் எப்படி நடந்தது, எந்தெந்த காரணம் வந்து அவங்களுக்கு ஏன் தெரியலை, எப்படி வந்து திடீர்னு வந்ததா, அவங்க வந்து என்ன வேகத்தில் போனாங்க, ஏன் வந்து அதை வந்து அவர் தவிர்க்க முடியாத எந்த எதனால் அப்படி ஏற்பட்டது, ஏன் வந்து அவங்க வந்து பி லைனில் போகாமல் ஏ லைனில் போனாங்க, இந்த மாதிரியான சில விவரங்களை வந்து நாங்கள் விசாரணை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வேக முறைகள் அதிகமாக போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம வழக்கு பதிவு பண்ண வாய்ப்பு. அது வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து நம்ம என்னவோ அது அது என்ன துறை சம்மந்தமாக அது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க தான் வேண்டியிருக்கோம்.